மீடியா 24 நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ட்ரெண்டில் இருக்குது பீஸ்ட் ட்ரைலர் தான். அது ஃபன்னால் ட்ரெண்டாச்சா ஃபேனால் ட்ரெண்டாச்சாங்கிறதுலாம் கண்டே பிடிக்க முடியல. ஆனால் அந்த ட்ரெய்லருக்குள்ளே நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம சினிமா பார்வை நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஷோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஷோக்கில் போகலாம். ரஜினி படத்தில் ஃபஸ்ட்டு பாட்டை எஸ்பிபி பாடினாதான் அது ராசின்னும், அப்போ தான் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும்னு எப்படி சினிமா உலகம் நம்பிச்சோ, அதே மாதிரி இப்போ எந்த நடிகர் படமாக இருந்தாலும் சரி, இல்லைனா நடிகையே லீட் ரோல் பண்ணுற படங்களாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு பாட்டை அனிருத் பாடினாதான்ப்பா அந்த படம் ஹிட் ஆகும்னு சினிமா உலகம் நம்புது. படத்துக்கு போனால் ஷார்ப் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறார் அனி, வாழ்த்துக்கள் ராக் ஸ்டார். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு படத்துக்கான ஒரிஜினல் மியூசிக் அனிருத் தான் போட்டாரான்னு சில கூட்டம் அதை நினைச்சு வெம்புது. அவ முன்னால நிக்கிறான், அவ கண்ணால சொக்கிறான், நான் தன்னால சிக்கிறான். அந்த கண்ணால சொக்கிறான், நான் தன்னால சிக்கிறான், பின்னால சுத்துறான். If you feel me, just let me know. Just let me know. Come on baby, take it slow. Come on baby. ஏன்னா அவரு சாங் பண்ணாலும் சரி, ட்ரெய்லர் பண்ணினாலும் சரி, அதை எங்கிருந்து சுட்டாருங்கிறத கண்டுபிடிக்க எங்கிருந்தோ ஊரு பேரு தெரியாத சிலர் அதை சுட்டி காட்ட கண்குத்தி பாம்பா கண்டுபிடிக்க கண்ணுல வழக்கெண்ணை ஊத்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த ட்ரெய்லர்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, பீஸ்ட் ட்ரெய்லர்ல வர பீட்டு இதை எங்கேயோ கேட்டு இருக்கும்னு கீபோர்டில் சர்ச் பண்ணி என்ற தட்ட, இந்த பாட்டை எங்க நீ சுட்டன்னு கூகுள் எல்லாத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி கொட்ட தேலுக்குட்னா மாதிரி ஆயிட்டாரு அனிருத். இப்படி நம்ம சர்ச் பண்ண ட்ரெய்லர் தான் சர்ச்சை பண்ண ட்ரெய்லரா மாறி இருக்கு. அனிருத் எந்த ரூட்ல போனாலும் பொறி வச்சு பிடிச்சிடுறாங்க. பீஸ்ட்ல இருக்க அந்த பீட் என்னன்னா, ஆட் கொலிமாங்கிற அந்த பீட்டை தூக்கி பீஸ்ட்ல கரெக்டா ஃபிட் பண்ணியிருக்கிறாரா அனிருத். இதுல இன்னொரு சம்பவமும் இருக்கு. பொதுவா சோஷியல் மீடியாங்கிறது வெத்தலை போட்டு மில்ற பாட்டி வாய் மாதிரி, அது பல்லே இல்லாத பொக்க வாயா இருந்தாலும் இதையாச்சும் போட்டு மின்னுக்கிட்டே இருந்தாதான் அந்த வண்டி ஓடும். ஆடின காலும் பாட்ட வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிசுகிசு வாசம் போட்ட இந்த வாயும் சும்மாவே இருக்காது, சும்மா இருக்கிறவங்களையும் சண்டைக்கு இழுக்கும். அப்படி சும்மா இருக்க வாய்க்கு முந்திரி போட்ட அல்வா மாதிரி வந்து மாட்டிருக்கு இந்த பீஸ்ட் ட்ரெய்லர். I'm a soldier. இல்ல இல்ல, கூர்கா ட்ரெய்லர். யார பாத்து சிரிக்கறாங்க? I am waiting. இல்லங்க, பீஸ்ட் ட்ரெய்லர் தான். பீஸ்ட் ட்ரெய்லருக்குள்ள இருக்க கூர்கா ட்ரெய்லர். வெல்கம் டு தமிழ் வாக்கிஸ் டாட் காம். கதையை எங்க இருந்து திருடி இருக்காங்கன்னு பொறுத்து வந்து பாப்போம். பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். என்னங்க குழம்புதா? அப்படிதான் பீஸ்ட் ட்ரைலர் பாக்குறவங்க எல்லாருக்கும் மண்டை பிச்சுக்குது. ஏன்னா பீஸ்ட் ட்ரைலர்ல யோகி பாபு வராரு. கூர்கா படத்துல யோகி பாபு மெர்சல் படத்துல இருந்து ஒரு சீன் எடுத்து நடிச்சிருப்பாரு. ஒரு பெரிய ஆக்டரோட படத்துல இருந்து சீன் எடுத்து ஒரு காமெடி ஆக்டர் நடிக்கிறதுலாம் பெரிய சீனே இல்லை. ஆனா பெரிய ஆக்டரான விஜய் கூர்கா படத்தையே எடுத்து பீஸ்ட் ட்ரெய்லர் ஆக்கியிருக்கிறது தான் இப்போ பெரிய சீனா ஆயிருக்கு. அதனாலதான் இது பீஸ்ட் ட்ரெய்லரே இல்ல, கூர்கா ட்ரெய்லர்னு எல்லாரும் கலாய்க்கிறாங்க. செல நான் நினைச்ச மாதிரி வரல. தெரியுமே, பின்னால இருக்கிற இவங்க குறி பார்க்காமலேயே பின்னால சுற்றுவாங்க. கூர்கா படத்துல வரா மாதிரியே ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், தீவிரவாதிங்க, தீவிரவாதிங்க மக்களை சிறைபிடிச்சு வச்சிருக்காங்க, உள்ள யோகி பாபு இருக்காரு. இதேதான் பீஸ்ட் ட்ரெய்லரும். ஆனா இதுல அல்டிமேட் என்னன்னா, விஜய் யோகி பாபுவை பார்த்து கேக்குறாரு, பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். அப்போ யோகி பாபுவோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்?
நம்ம தியேட்டர்ல உன் படத்தை ஓட்டணும் வெயி. ஸ்கிரீன் கீஞ்சிரும். ட்ரைலரை பார்த்து தான் இப்ப எல்லாரும் பயங்கர பயத்துல இருக்காங்களாம். இதுல கேஜிஎஃப் பஞ்சாயத்து வேற. கேஜிஎஃப் தமிழ் ட்ரைலரை விட பீஸ்ட் ட்ரைலர் அதிகமான வியூஸ் போயிருக்குன்னு ஆறுதலை தேடிக்கிட்டாலும், பீஸ்ட் ட்ரைலரை விட கேஜிஎஃப் ஹிந்தி ட்ரைலர் அதிகமான வியூஸ் போயிருக்கு. என்னடா இது பீஸ்ட்டுக்கு வந்த சோதனைன்னு விஜய் ரசிகர்கள் எல்லாம் நொந்து போயிருக்காங்க. இருந்தாலும் ட்ரைலரை வச்சுலாம் முடிவு பண்ண முடியாது. படம் ரிலீஸ் ஆகட்டும், படத்தை பார்த்து இந்த பஞ்சாயத்தை பைசல் பண்ணுவோம். உள்ள இருக்கும் போது ஆள் ஹைஜாக் பண்ண என்ன ஆகும்? இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம டிஎன் மீடியா 24 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஒரு சினிமா பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அட்சயா பாலசுப்ரமணியன். தடா பை பை.